ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இதுவரைக்கும் சக்தி வாய்ந்ததும் மகிமை வாய்ந்ததுமான ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதம் மூன்றாவது கதை வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நான்காவது கதை பார்க்கலாம். இந்த நான்காவது கதை பரத்வாஜ முனிவர் சொன்னது. இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதம் ரொம்பவும் எளிமையானது, சக்தி வாய்ந்தது, தெய்வீகமானது. ஒருத்தருடைய ஆசைகள் அனைத்துமே எளிதாக நிறைவேறும். இந்த கலியுகத்துல ஸ்ரீனிவாச பெருமானோட அருளை பெறத்துக்கு இது ரொம்ப எளிதான ஒரு வழி அப்படின்னு இந்த விரத மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருப்பதி வந்தால் திருப்பம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நான் திருப்பதி போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சா அவ்வளவு லேசுல போயிட முடியும். ஒருத்தர் புண்ணியம் பண்ணிருந்தா மட்டும்தான் அந்த திருப்பதின்ற தெய்வீக மலையில கால் பதிக்க கூடிய வாய்ப்பே கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த புண்ணிய மலையில வெங்கடேஸ்வர பெருமான் நம்மளுடைய குறைகளை போக்குறதுக்காகவே வாசம் செய்யறார். அந்த வெங்கடேஸ்வர பெருமாளை நினைச்சு ஒரு காரியத்தை தொடங்கினாலே அதுல சக்சஸ் தான். அவர் நினைச்சு இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதத்தை செஞ்சாலும், அந்த விரத கதைய கேட்டாலும், அந்த விரத பிரசாதத்தை எடுத்துக்கொண்டாலுமே அந்த பெருமாளுடைய அருள் நமக்கு நிச்சயமாக முழுமையாக உண்டு அப்படின்றது இந்த விரத கல்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நான்காவது விரத கதைய பார்க்கலாம். நகர் அப்படின்ற ஒரு இடம், அங்க தனகுப்தா அப்படின்ற ஒரு வணிகர் வசிக்கிறார். அவர் பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கார். ஆனா மனசளவுல ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கார். அவருக்கு மனசுல தான் ரொம்ப பெரிய பணக்காரன், செல்வ செழிப்பு அப்படின்ற அகந்தை, பெருமிதம் எல்லாமே இருக்கு. ஒருத்தர் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், அகந்தையோடையும் பெருமையோடையும் இருந்தா அதுவே அவருடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இவருடைய வாழ்க்கையிலயும் ஒரு சம்பவம் நடந்தது. அதுல பெருமாள் எப்படி வந்து இவரை காப்பாத்தினார் அப்படின்றது தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். இந்த தனகுப்தருடைய மனைவி கௌந்திமதி. அந்த கௌந்திமதி ரொம்ப நல்ல பெண்மணி. அந்த கௌந்திமதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமான் மேல ரொம்ப பக்தி கொண்டவளா இருக்கா. அவளுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கா. அந்த கடைசி பெண் குழந்தை பேரு குமாரி அப்படின்னு. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்ற மாதிரி இந்த பெண் குழந்தையும் அம்மா போலவே வெங்கடேஸ்வர பெருமான் மேல ரொம்ப பக்தி கொண்டவளா இருக்கா. வெங்கடேஸ்வர பெருமானுடைய கோவிலுக்கு போறது, அங்க கைங்கரியங்கள்ல ஈடுபடுறது, அந்த விரத கதை அத மாதிரி எல்லா இதுலயும் அவ கலந்துக்கிறா. சதா பெருமானையே அவ தியானிச்சுட்டு இருக்கா. ஆனா அவ அப்பாவை நினைச்சு அவ அம்மா கௌந்திமதிக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு. இவர் எப்படி இருக்காரே, ரொம்ப பக்தியே இல்லாம இருக்காரே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு. ஒரு நாள் இந்த குமாரி இருக்கா இல்லையா, அவளுடைய ஃப்ரெண்டாத்துல இந்த வெங்கடேஸ்வரர் விரதம் செய்யறா. அதனால வந்து அந்த விரதத்துல கலந்து பூஜையில கலந்துக்கிறதுக்காக இந்த குமாரி போறா. அங்க விரத கதை சொல்றா, அதெல்லாம் கேட்டுட்டு பூஜையில எல்லாம் கலந்துட்டு அந்த விரத பிரசாதத்தை தானும் எடுத்துட்டு கொஞ்சம் கையிலையும் எடுத்துட்டு வரா. அப்போது மத்தியானம் ஆயிடுத்து. மத்தியான நேரம் ரொம்ப வெயிலா இருக்கு. அப்படி வரபோது ரொம்ப தாகமா இருக்கு. அவ வந்தது ஒரு கடை வீதி கடத்தரு. அப்போ அவ அப்பாவோட கடை இருக்கு அந்த வழியில. அதனால அவ அங்கேருந்து ஓடி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரா. அப்பா நீ எங்க இந்த பக்கம் வந்த அப்படின்னு சொல்லி கோபமா கேக்குறா. அவ ஓடி வந்து கடகடன் தண்ணி குடிச்சிட்டு ஓடி போயிடுறா. கையில வந்து அவ கொஞ்சம் பிரசாதம் எடுத்துட்டு வந்தாலே அவ மறந்து அங்கே எங்கேயோ வச்சுட்டு போயிடுறா. அப்படி இருக்கிற போது ஆத்துக்கு போயிடுற. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு துர்சம்பவம் நடக்கிறது. என்னன்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுறது அந்த கடை வீதியில. மழை மழைன்னு அப்படியே தீ எங்க பார்த்தாலும் காட்டு தீ மாதிரி அப்படியே பரவுறது. மக்கள் எல்லாம் தெருவுல ஓடுறா, கூச்சலும் குழப்பமுமா இருக்கு. ஒரு பக்கம் அழுக, ஒரு பக்கம் கூச்சல், அப்படி பயங்கரமா எல்லாரும் ஒரு பதட்டத்தோட இருக்கா. அந்த தனகுப்தாக்கும் ஒரே கவலை, என்னடா அது, அடுத்தது இன்னும் கொஞ்ச நாளில அடுத்தது இவரோட கடைக்கும் வரப்போறது, அந்த தீ என்ன ஆக போறது அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே கை பிசைஞ்சு இருக்கார். என்ன பண்றதுன்னு ஒரு கவலையோடயே இருக்கார். சரி, ரொம்ப பதட்டமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரார். அப்போ இப்படி வரார். வந்தோன வந்து இந்த கடையில ஏதோ இருந்தோன்ன தண்ணி அறியாம இப்படி எடுத்து வாயில போட்டுக்கிறார். வாயில போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அங்க இருந்தது வந்து அப்படியே இருக்கார். அவர் அத்தனாழி ஒரு பதட்டத்தோட, ஒரு பயம் கவலையோட இருந்தவருக்கு அப்படியே ஒரு காம் ஆயிடுறார். மைண்ட்லாம் அப்படியே ஒரு நிதானத்துக்கு வந்துடுறார். அங்கிருந்து கடையிலேருந்து வெளியே வந்தா வந்து பக்கத்துல மழை மழை மழைன்னு வந்துருந்த தீ வந்து ஃபயர் வந்து அப்படியே நின்றுறது. அதுக்கு மேல வேற கடைக்கெல்லாம் வரல. இவரோட கரைக்கு
வர்றது வந்து கொஞ்சம் கூட தீயப்படல. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, எங்க பார்த்தாலும் ஃபயர் ஆக்சிடென்ட், அடுத்து என்ன நடக்க போறது அப்படின்றது புரியாம இருந்ததே, என்ன ஆக போறதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்தோமே, எப்படி இப்படி ஒரு திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆச்சரியத்தோட இருக்கார். அதுக்குள்ள அவ மனைவி பொண்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுறது. அவ ஓடி வராங்க, இருந்து பெருமாளை வேண்டிண்டு, பகவானே பெருமாளே நல்லபடியா எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கவலையோட மனசுல அந்த பெருமாளை, ஸ்ரீனிவாச பெருமாளை வேண்டிண்டே அங்கேருந்து ஓடி வரா. ஓடி வந்து பாக்குறா, அந்த பக்கத்திலேயே வந்து இந்த தீ நின்று, ஃபயர் நின்று, அதுக்கப்புறம் வேற எங்கேயும் வரல அப்படின்னு இவாளுக்கு ஆச்சரியம். அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பயமெல்லாம் அடங்கிறது. சரி அங்கேருந்து வந்து, சரி நம்ம கடையில எங்கெங்கயோ மறந்து வச்சுட்டு போயிட்டோம் அந்த பிரசாதத்தை, அந்த வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து எடுக்கிறதுக்காக தேடுறாவோ, அவ அப்பா என்ன தேடுற அப்படி சொல்லி கேக்குறா. நான் இது மாதிரி என் ஃப்ரெண்டாத்துக்கு போனேன், வெங்கடேஸ்வர பெருமானோட விரதத்துல கலந்துட்டேன், அது அந்த விரத பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தேன், அதை நான் இங்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பதான் அவருக்கு தெரியறது, ஓஹோ நம்ம சாப்பிட்டது அந்த வெங்கடேஸ்வர பெருமானுடைய விரத பிரசாதத்தை தான் சாப்பிட்டுருக்கோம். ஓ எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து பகவான் நம்மள, அந்த நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன், வெங்கடேச பெருமான் நம்மள காப்பாத்திருக்கார் அப்படின்றது அப்பதான் அந்த தனகுப்தர் உணர்றார். தன்னுடைய தவற உணர்ந்து பெருமாள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார். அன்னைக்கு சாயங்காலமே இந்த கிராம மக்கள் அத்தனை பேரையும் அழைக்கிறார். அழைச்சி பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் அந்த விரதத்தை தொடங்கி செய்யறார். தன்னை எப்பேற்பட்ட தீ விபத்திலேருந்து பெருமாள் காப்பாத்திருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார். ஸ்ரத்தையோட இந்த விரதத்துல எல்லாரும் பங்கேற்றுக்கிறா. அங்க விரதம் நல்லபடியா முடியறது, விரத பிரசாதத்தை எல்லாரும் எடுத்துக்கிறா. அந்த வெங்கடேஷ பெருமானோட பிரார்த்தனை செஞ்சு கடைசியில மோக்ஷத்தை அடைந்தார் அப்படின்னு இந்த விரத கதை முடியறது. இவ்வளவு பெரிய தீ விபத்து நடந்தது, அங்க ஒரு பிரசாதம் வந்தது எப்படின்னே தெரியல, அந்த தனகுப்தா தன்னையும் அறியாம அந்த பிரசாதத்தை ஏத்துண்டார், இதெல்லாமே ஒரு மாயம், அந்த பகவானுடைய செயல்தான் இல்லையா, எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா. அவர் அறியாம தெரியாம அதை ஏத்துண்டதுக்கு எப்பேற்பட்ட இதை வந்து பகவான் அவருக்கு வந்து, ஸ்ரீமன் நாராயணன் அவருக்கு வந்து காப்பாத்தி கொடுத்திருக்கார் இல்லையா. அதனால நம்ம அனைவரும் முடிந்த போதெல்லாம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர விரதத்தை அனுசரிப்போம். இந்த வெங்கடேஸ்வர விரதம் இருந்து அந்த வெங்கடேஸ்வர பெருமானை பிரார்த்திப்போம். முடிஞ்சது அன்றைய தினம் விரத மகாத்மிய கதையை படிக்கலாம், கேட்கலாம். நம்மால முடிந்தத சிறிதளவுல புஷ்பம், துளசி எதையோ அந்த பெருமானுக்கு அணிவித்து, பாலோ பழமோ நைவேத்தியம் செஞ்சு அந்த பெருமானை பிரார்த்திப்போம் நாம. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். இந்த கலியுகத்துல ஸ்ரீனிவாச பெருமானுடைய அருளை பெறதுக்கு ரொம்ப எளிமையானதொரு விரதம். இந்த புரட்டாசி மாதத்துல இல்ல வேறு எந்த மாதமாக இருந்தாலும் சரி, இந்த விரதத்தை செய்பவர்களுக்கும், அந்த விரத கதையை கேட்பவர்களுக்கும், இந்த பிரசாதத்தை உண்பவர்களுக்கும் அந்த வெங்கடேஷ பெருமானின் அருள் எப்பொழுதுமே உண்டு அப்படின்றது இந்த விரத கல்ப சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம், ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். மொத்தம் 5 விரத கதை, அதுல இன்னும் 1 பாக்கி இருக்கு, அதை அடுத்த பதிவுல பாக்கலாம். நமஸ்காரம்.